பேரு என்ன பிரச்சனை? பேர் எங்கள் லதாங்க, எங்கள் கூடுவாஞ்சேரி வீடு. எங்களுக்கு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாப்பா பிறந்தாங்க, பொண்ணு குழந்தை. அவங்க மேடவகத்தில் பிறந்தாங்க, சுகப்பிரசம். 2வது குழந்தை வந்து ஒரு 5 வருஷம் சேர்ந்து இன்னொரு பாப்பா பிறந்தாங்க, அவங்களும் பெண் குழந்தை தான். எங்கள் வீட்டுக்கார ஆட்டோ ஓட்டுறாரு. அவங்களும் தண்ணிக்கு இது பிரச்சனையாக இருக்கும் சொல்லிட்டு அவங்க 2வது சிசரின் பண்ணிட்டாங்க 2வது பாப்பாவுக்கு. 3வது நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் அவங்க ஃபேமிலி பிளான் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். பண்ணாமல் எங்கள் வீட்டுக்கார கையெழுத்து போகலாம்னு சொல்லிட்டு பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது எதிர்பார்க்காம 3வது பாப்பா தங்கிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம வேண்டாம் சொல்லிவிட்டு இருக்கட்டும், ஃபேமிலி பிளான் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த குழந்தை இருக்கட்டும்னு இருந்தோம். இங்கே திடீர்னு இங்கே படப்பைக்கே எங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க. செக்கப்புக்குள்ளே அங்கே தான் போவோம். அங்கேருந்து இங்கே கூடுவாஞ்சேரி எழுதி கொடுத்தாங்க. அங்கே ஒரு நாள் டேட்டு கேட்கலான்னு அக்டோபர் 25 டேட்டு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அக்டோபர் 3ஆம் தேதி இங்கே கூடுவாஞ்சேரி போனோம் டேட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு சீப் டாக்டரை பார்த்து. அவங்க என்ன பண்ணாங்க, 6 மணி 5 காலையிலே போனோம், காலையிலே வரல. மறுபடியும் 11 சாயந்தரம் 6 மணிக்கு வர சொன்னாங்க. 6 மணிக்கு போனாக்கா அவங்க 11 மணிக்கு தான் வந்தாங்க சீப் டாக்டரே. வந்துட்டு என் உடம்பை எதுவுமே செக் பண்ணுங்க, வந்து செக் பண்ணிவிட்டு உடம்பு வீக்காக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன், உடம்பு வீக்காக தான் இருக்கும் எனக்கு. அப்போ பார்த்துட்டு இன்றைக்கே டெலிவரி ஆகிறமா இருக்கு, இல்லைனா தையல் பிரிஞ்சிடும், குழந்தை வெளியே வந்துடும், அது எதுன்னு சொல்லி எங்களை பயம் முடித்து எங்களை வீட்டுக்கே போக விடாமல் அனுப்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு அக்டோபர் 3ஆம் தேதியே எங்களை செங்கல்பட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு நாங்கள் போய் அங்கே அட்மிட் ஆனோங்க சார். அட்மிட் ஆன உடனே அங்கே போயிட்டு ஒரு எதுக்கு வந்தீங்க, வழியே வரலையே, யார் அமிச்சா? மெட்ரிக் டாக்டர் தான் மேடம் அமிச்சாங்க எங்களுக்கு. நாங்கள் டேட்டு கேட்க வந்தோம், இன்றைக்கே போய் அட்மிட் ஆகணும் இல்லைன்னா தையல் பிரிஞ்சிடும் சொல்லிட்டு பயமுறுத்தி எங்களை அமிச்சிட்டாங்க. நாங்கள் அதனால் வந்து உடனே அவங்க எங்களை ஒரு மாதிரி பேசிவிட்டு உட்கார வச்சு மறுநாள் அக்டோபர் 4 தான் எங்களுக்கு 3ஆம் 4ஆம் தேதி தான் எங்களுக்கு தையல் போட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. பண்ண தையல் வந்துட்டு சரியாக போடலை, போடாமல் 5 நாள் கூட தையல் கூட பிரிக்காமல் 6ஆம் நாள் எங்களை வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அமிச்சு அன்றைக்கி நைட்டு வந்த அன்றைக்கே ஒரு மாதிரி சீவு ரொம்ப அந்த தையல் வந்து பீச்சு அடிக்க அமிச்சிடுச்சு. பீச்சு அடிக்க அமிச்சோன்னு உடனே கால் பண்ணி நாங்கள் உடனே செங்கல்பட்டுக்கு அன்றைக்கி நைட்டே போயிட்டோம். மறுநாள் போன உடனே அங்கே போயிட்டு ஃபுல் தையலும் எல்லாம் பிரிஞ்சிடுச்சு, தையல் கூரலை அப்படின்னு ஃபுல்லாக பிரிச்சுட்டாங்க. பிரித்த உடனே ஃபுல்லாக 1.5 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. 1 ஆட தொடச்சி 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 அந்த வலி டென்ஷன் கூட வலி அதில் குழந்தைகளை பார்க்க முடியாமல் பார்த்து காலையில் எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் மீண்டு வருவோம், நான் இல்லை குழந்தைகளும் அண்ணாதே விட்டுட்டு போயிடுவோம் நம்ம உன குழந்தைன்னுட்டு ரொம்ப பயந்து பயந்து மறுபடியும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு 24 கிட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க சார். மறுபடியும் அந்த காயத்தை ஆற வைக்கிறதுக்கே 25 நாள் ஆயிடுச்சு. 25 நாள் ஆன உடனே மறுபடியும் 25 தேதி ஒரு 25 நாள் சென்று அதுக்கப்புறம் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சொல்லிட்டு மறுத்தையில் போட்டாங்க. மறுத்தையில் போடுறப்ப மறு தையல் போட்டு ஒரு 10 நாள் அந்த காயம் மறுபடியும் தையல் பிரிக்கிறதுக்கு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க சொன்னாங்க. ஒரு 1.5 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இருந்து நான் அப்பயே சொன்னேன் டாக்டர், எங்கள் யாரும் சப்போர்ட் இல்லைங்க, 3 பெண் குழந்தை விட்டுட்டு போனால் கூட யாரும் இல்லை, குழந்தைங்க ஆனால் அதே தான் ஒன்று நல்லபடியாக பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் 1 வருஷம் சேர்ந்து மறுபடியும் குழந்தை இருக்கிறது கன்சியாக இருக்குன்னு சொன்னோம். என்னால் நேரத்தில் தாங்கிக்கவே முடியல, 1 வாரமாக சாப்பிட முடியாமல் சும்மா நார்மலாக செக்அப் பண்ணிக்கலாம், உடம்பு வீக்காக இருக்குமா, அதனால் பீரியட் ஆகலையே இல்லை மயக்கமாக இருக்கேன்னு சொல்லி தான் நாங்கள் போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. நாங்கள் போனாக்கா திடீர்னு இதுமாரி கன்சியாக இருக்குன்னு சொன்னேன், என்னால் முடியல சார், அந்த வழியை மறுபடியும் நான் அனுபவிக்கணுமா, ஏன் நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களுக்கெல்லாம் பிரைவேட்டில் பார்க்க முடியலன்னு சொல்லி தான் நாங்கள் கவர்மெண்ட் நாடி வரோம். அங்கேயும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணாங்கன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறோம்? மறுபடியும் மறுபடியும் இப்போ நான் விட்டுட்டு இறந்து போய் எதனா ஒன்று ஆச்சுன்னா என் குழந்தைங்க நிலைமை என்ன சொல்லுங்கள். நாங்கள் அவங்கள தப்பாக சொல்லலை, கவர்மெண்ட்டை கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கலாம் இல்லைங்களா சார்? அந்த வழி அனுப்பிக்கிறவங்க தான் சார் அந்த வழி தெரியும், சொல்ல முடியல என்னால். அது நேற்றுலேருந்து ஒன்றுமே பல ஏதோ சூசைட் பண்ணிக்கலாமா, எனக்கு 2வது சிசைடு பண்ணும்போதே எனக்கு அங்கேருந்து எதனா எடுத்து குத்திக்கலாம் போல தான் இருந்தது. அந்த வழி அனுபவிக்கும் போது டெய்லி அந்த சீவை துடைக்கும் போதே நான் அனுபவிச்ச வழி எனக்கு தான் சார் தெரியும். மறுபடியும் போயிட்டு அதை களைச்சிட்டு மறுபடியும் தையல் போடணும்னா என்னால் முடியுமா சார் சொல்லுங்க?
எனக்கு வர நிலைமை யாருக்கும் நடக்கூடாது சார். இனிமேல் கொஞ்சம் கே நல்லபடியாக பார்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களால் வசதி இல்லை சொல்லி தான் நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம். எங்களுக்கு எதுவும் சப்போர்ட் கிடையாது. என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் வேலைக்கு போனாலும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். மூணு பெண் குழந்தை வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எங்கள் லைஃப்பில் யாரும் சொந்த பார்த்த கூட நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ், வேறு ஒரு வீடு கூட இல்லாமல் வாடகை விட்டுலேருந்து நாங்கள் இவ்வளோ இந்த குழந்தைங்களை எப்படி கரசே பண்ணுற மாதிரி தான் எங்கள் லைஃபு போயிட்டுருக்கு. அன்னாடம் எப்படி இந்த வாழ்க்கை தள்ளுறது? இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு எதனா ஒரு வழி காமிக்கணும் சார். எனக்கு ஆனால் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போக பயமாக இருக்குது. மறுபடி போயிட்டு நான் வருவேண்ணா மீன்னு. ஏன்னா என் உடம்பு கிடச்சின அப்படி எனக்கு முன்ன மாதிரி நேர்ந்து நிற்க முடியல. எங்களுக்கு எதனா முதலமைச்சரோ எங்களுக்கு எதனா ஒரு உதவி பண்ணணும். என் உடம்பு தேத்தணும். எங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு வழி பண்ணுங்க. நீங்கள் தான் எனக்கு எதனா ஒன்றுனா நீங்கள் தான் பதில் சொல்லணும். என்னால் இது முடியலைங்க சார். என்னால் நிற்கவே முடியல. என் வலி எப்படி இருக்குது? எனக்கு தையல் ஆணும் ரொம்ப வலிக்குது. அந்த தையல் நேற்று ப்ரைவேட்டில் போனால் இன்னம்மா கோணி பையை தைக்கிற மாதிரி தைச்சி வச்சுருக்காங்க. எங்கம்மா பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க என் தையலை பார்த்துட்டு. இப்போ மறுபடியும் அந்த தையில நான் போய் பிரித்து மறுபடியும் பண்ணி என்னால் முடியல சார். அந்த மாதிரி தான் எல்லாருமே என்ன சொல்கிறது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருந்திருக்காங்க அந்த ஒரு மாதம். நான் எப்படா வந்து அந்த குழந்தைங்க முகத்தை பார்ப்பேன்னா பார்க்க மாட்டேன்னா தான் சார் இருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில். அந்த வர நர்ஸுங்க கிட்ட டாக்டருங்கிட்டலாம் எல்லாருக்கிட்டையும் இல்லை என்னோட கூட பிறந்தவங்க மாதிரி சொல்லி அழுதேன். என் உடம்ப கொஞ்சம் தேத்தி விட்ருங்க மேடம், நான் இல்லைன்னா என் குழந்தைங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ சொல்லி என் உடம்பு இப்படி மறுபடியும் இப்படி போய் நல்ல போய் இருக்கிற மாதிரி ஆகி போச்சு. நீங்கள் தான் எனக்கு எதனா ஒரு வழி காமிங்க சார்.